நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது திமுக போட்டியிடும் 21 தொகுதிகள் மற்றும் உத்தேச பட்டியலானது தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, திமுகவின் உத்தேச வேட்பாளர் பட்டியலானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது, விவரங்களை பதிவு பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிருக்கக்கூடிய நிலையில் திமுக அதன் கூட்டணி கட்சிகளுடன் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது நடத்தி வருகிறது. அந்த வகையில் ஏற்கனவே அனைத்து கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை என்பது நிறைவு செய்திருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் மற்றும் மதிமுக இடையே இடங்கள் அடையாளம் காணப்படாமல் இருக்கிறது. இந்த நிலையில் இன்று அந்த இரண்டு கட்சிகளுக்கும் முழுமையான அடையாளம் காணப்பட்ட பிறகாக இன்று அல்லது நாளைக்குள்ளாக திமுக வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திமுக இந்த முறை தனித்து 21 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. கடந்த முறை 20 தொகுதியில் போட்டியிட்ட நிலையில் இந்த முறை 21 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட ஓரிரு தொகுதிகளில் மட்டுமே தான் வேட்பாளர் என்பது மாற்றம் செய்யப்படுவதாகவும் அதே போல தொகுதிகள் மாற்றி கொடுக்கப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் திமுக போட்டியிடக்கூடிய 21 தொகுதிகள் என்று வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை, ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், திருவண்ணாமலை, வேலூர், தருமபுரி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், கரூர், நீலகிரி, பொள்ளாச்சி, அதே போல தஞ்சாவூர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோவை ஆகிய தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த முறை போட்டியிட்டிருந்த அதே வேட்பாளர்கள் ஓரிரு தொகுதிகளில் போட்டியிட இருப்பதாகவும் ஓரிரு தொகுதிகளில் மட்டுமே மற்ற வேட்பாளர்களை அறிமுகம் செய்ய இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த முறை கோவை மற்றும் ஈரோடு ஆகிய தொகுதிகளை பொறுத்தவரையிலும் பார்த்தோம் என்றால் அந்த இரண்டு தொகுதிகளுமே வந்து இளைஞரணி சார்பில் போட்டியிட வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஈரோடு தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கப்பட்டால் அங்கிருந்து கரூர் தொகுதி திமுகவிற்கு வழங்கப்படும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல கோவை தொகுதியை பொறுத்தவரையிலும் மகேந்திரன் போட்டியிட இருப்பதாகவும் தூத்துக்குடியில் ஏற்கனவே கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற கனிமொழி இந்த முறையும் போட்டியிட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி தொகுதியை பொறுத்தவரையிலும் 3 பேருக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. அலெக்ஸ் அப்பாவு, அதே போல ஞான திரவியம், கிரகாம்பல் ஆகிய 3 பேர் வந்து இந்த முறை போட்டியிடுவதற்கான வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 3 ஏதேனும் ஒருவர் போட்டியிடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி பொறுத்தவரையிலும் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற ராசா போட்டியிட இருப்பதாகவும் கடலூரில் MRK பி கதிரவன், அதே போல கள்ளக்குறிச்சியில் கௌதம சுதாமணி, பெரம்பலூரில் அருண் நேரு, தர்மபுரியில் செந்தில்குமார் அல்லது பழனியப்பன், திரும்பி யாரேனும் ஒருவர் போட்டியிட வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேலூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் கதிர் ஆனந்த் போட்டியிட இருப்பதாகவும், அரக்கோணம் தொகுதியில் ஜெகத் ரட்சகன், ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற TR பாலு மீண்டும் அந்த தொகுதியில் போட்டியிட இருக்கிறார். அதே போல சென்னையை பொறுத்தவரையிலும் 3 தொகுதிகளிலும் கடந்த முறை போட்டியிட்ட அதே வேட்பாளர்கள் இந்த முறையும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செந்தன்னை பகுதியை பொறுத்தவரையிலும் தான் இரண்டு வேட்பாளர்களுக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இரண்டில் ஏதேனும் ஒருவர் போட்டியிட வாய்ப்பிருப்பதாகவும் திமுக வட்டாரங்கள் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறையை போலவே இந்த முறையும் அனைத்து தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கூட்டணி கட்சிகளுக்கு அனைத்து தொகுதிகளிலும் முன்னதாகவே தொகுதிகள் ஒதுக்கீடு என்பது முடிவுபெற்றிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது திமுகவிற்கான வேட்பாளர் பட்டியல் இன்று அல்லது நாளைக்குள்ளாக வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால்தான் தற்பொழுது உத்தேச பட்டியல் என்பது தற்பொழுது தகவலாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல காங்கிரஸ் மற்றும் மதிமுக இடையே தொகுதிகள் அடையாளம் காணக்கூடிய நிகழ்வு என்பது இன்னும் சற்று நேரத்தில் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் முன்னிலையில் இரண்டு கட்சிகளுக்கும் கையெழுத்து ஆகப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரண்டு கட்சிகளுக்கும் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பிறகாக அடுத்த கட்டமாக வேட்பாளர்களை இறுதி செய்யக்கூடிய பணிகள், அதே போல தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய பணிகளும் முழுமையாக நிறைவு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி செலினா.